சுக்ரன் டிவி நேயர்களுக்கு இனிய பொன் வணக்கம். பார்த்திபன் வடிவேலு காமெடினா நமக்கெல்லாம் பசிக்கு சாப்பாடு மாதிரி, சலிக்காமல் கேட்டுகிட்டே இருக்கலாம், பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் இப்போது அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனும் இல்லை, ஆனால் தனித்தனியாக ரெண்டு பேரும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷனில் அவங்க திரையில் பண்ணாத சில விஷயங்களை கான்செப்டாக வச்சு அவங்க பண்ணினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கற்பனை. என்னடா பார்த்திபன் வடிவேலுன்னு சொல்லிட்டு வேறு யார் மாதிரியோ பேசியிருக்கானே நினைக்காதீங்க, இது வந்து ஒரு முயற்சி தான். இதில் இருக்கிற கான்செப்ட் கேளுங்க. இந்த கதையோட தலைப்பு யாரை சொல்லி குத்தம். என்னது தூக்கமே வரமாட்டேங்குதே, என்ன பண்ணலாம்? வழக்கம் போலவே ஒரு பாட்டை எடுத்து விட வேண்டியது தான். பாடுறதுக்கு முன்னாடி அவன் வந்துட்டானான்னு பார்த்துக்குவோம். கதவு சாத்தியிருக்கு, வரல. தைரியமாக பாடுறா. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். என்னது குரட்ட சத்தம் பயங்கரமாக கேட்குது. ஆஹா, இவனை விசாரிக்கலன்னு வந்தால் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே தூங்கிட்டானே. விசாரிக்காமல் விடக்கூடாது, எழுப்பலாம். எப்படி எழுப்பலாம்? அடித்து எழுப்பலாமா, இல்லை உதச்சி எழுப்பலாமா, இல்லை மூஞ்சில் தண்ணியை தெளித்து எழுப்பலாம். அதுதான் கரெக்ட். ஏப்பா இப்படி தண்ணியே, என்ன அது? நாம் தூங்குற இடத்துல மட்டும் மழை பெய்ஞ்ச மாதிரி இருக்கு. நீயா? நானே தான். ஏப்பா, ராத்திரி 12 மணிக்கு எதுக்குப்பா தண்ணியை மூஞ்சில் அடித்த? தூக்கமே தெளிஞ்சு போச்சேப்பா, தூங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? தூங்குறதுக்கே கஷ்டப்படணும், கண்ணை மூணா தூக்கம் தன்னால் வந்துட்டு போகுது. வரலையே. சரி, அதை விடு. ராத்திரி 12 மணிக்கு எதுக்கியா எழுப்புன? பெட் காப்பி கொடுக்கறதுக்கு. என்ன அது, பெட் காப்பியா? புரியலையே. புரியிற மாதிரி சொல்கிறேன். ஆமாம், என்ன பாட்டு பாடின? கேட்டுட்டானோ? பாடினப்போ இவன் வரலையே, ஆனால் என்ன பாட்டு பாடினன்னு கரெக்டாக கேட்குறானே. சமாளிப்போம். எங்கே நிம்மதி பாட்டு பாடணும்பா? அது இல்லை. அதுதான்பா, அது இல்லைன்றல்ல. அட, அந்த பாட்டு தான்ப்பா பாடினேன். இல்லை. நீ என்னைக்கு பாடினதை கேட்குற? நேற்று ராத்திரி. நேற்று ராத்திரியா? நேற்று ராத்திரி என்ன பாட்டு பாடணும்? என்னையே திருப்பிட்டு கேட்குறியா? ஏ இல்லைப்பா இல்லைப்பா, நானே யோசிச்சு பார்த்தேன். ஆமாம், குத்து மதிப்பாக எத்தனை மணி இருக்கும் நான் பாடையில்? பேய் வர்ற நேரம். பேயா? அதாயா, ராத்திரி 12 மணி. 12 மணிக்கு என்ன பாட்டு பாடணும்? ஏப்பா, 12 மணிக்கு நான்லாம் பாடலப்பா, ரேடியோ தான் பாடிட்டு இருந்துச்சு. ஏண்டா முண்டோ, ரேடியோவுக்கும் உனக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? நீ உண்மையை சொல்கிற வரைக்கும் உன்னை நீ தூங்க விட மாட்டேன். ஆஹா, 7:30 எங்கிட்டேருந்து வருது பாரியா நமக்கு. ஆமாம், நீ தான் பணத்தோடு காலையில் 10 மணிக்கு போன ஆள், வரவே இல்லையப்பா. அப்புறம் எப்படி நான் பாடணும்னு சொல்கிற? நீ பாட ஆரம்பித்தப்போ தான்டா நான் வந்தேன். சரி, வந்த பாட்டை கேட்டல்ல, கேட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியதானே. நான் படுக்க போகிறப்போ நீ நொந்து போய் பாடின பாட்டை கேட்டு எனக்கு தூக்கமே சரியாக வரல தெரியுமா? ஆஹா, கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருக்கக்கூடாதா? கரெக்டாக வந்து இப்போ நம்மளை தூங்க விடாமல் உயிரை வாங்குறானே ஐயா. ஏப்பா, பாட்டை கேட்டல, அதோட விட்டுற வேண்டியது தானே? விடுற மாதிரி பாட்டா நீ பாடின? என்ன பாட்டு இவன், எந்த பாட்டை கேட்டிருப்பான் நமக்கே ஞாபகம் இல்லையே. தூக்கம் வரலேன்னு கொஞ்ச நேரம் பாடினது தப்பாக போயிடுச்சியா? ஆமாம், உனக்கும் ஞாபகம் இல்லையா?
ஞாபகப்படுத்தி செல்லேன்பா. ஒன்றும் சொல்லி குத்தம் இல்லை. கரெக்ட் 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 கரெக்ட். உன்னை சொல்லி குத்தம் இல்லை, என்னை சொல்லி குத்தம் இல்லை. நிறுத்து நிறுத்து. ஏன்பா நிறுத்த சொல்லிட்ட? அடுத்த வரியும் பாடுறேனேப்பா. நேற்றுக்கு நீ இந்த ரெண்டு வரி தான் பாடினேன், இந்த ரெண்டு வரியிலேயே எனக்கு தூக்கம் போச்சு. சரி, அதான் பாட்டை பாடிட்டேன்ல, போய் படுப்பா. 12 மணி, தூக்கம் கண்ணை சொக்குது. இனிமே தான் மேட்ரே இருக்குது. மேட்ரா? ஆமாம். ஆஹா, குத்தமில்லை குத்தமில்லைன்னு பாடின பாட்டு இப்போ குத்தமாயிடுச்சு ஐயா. ஏப்பா, பாட்டு பண்ணது ஒரு குத்தமாயா? பாட்டு பண்ணது குத்தம் இல்லைடா முண்டம். நீயும் நானும் மட்டும் இருக்கிறப்போ அந்த பாட்டு நீ எதுக்கு பாடின? கேள்வி கேட்டால் திரு திருன்னு முழிக்கிறியா? கேட்டதுக்கு பதில் சொல். புரியலையப்பா. உன்னை சொல்லி குத்தம் இல்லை. ஆமாம். என்ன சொல்லியும் குத்தம் இல்லை. ஆமாம். அப்படின்னு தானே பாடின? ஆமாம், கரெக்டாக சொல்லியா என் ராசா. அப்போ யார் பண்ண குத்தம்? மறுபடியும் முழிக்கிறியா? அப்போ மூணாவதாக ஒரு ஆள் இங்கே இருந்தாங்களா? யாருமே இல்லையாப்பா. ஆமாம், நீ ஏதாச்சும் குத்தம் செஞ்சியா? இல்லை, நானும் எந்த குத்தமும் செய்யலை. அப்புறம் ஏன் நீ குத்தம் குத்தம்னு பாடின? இப்போ அது யார் செஞ்ச குத்தம்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆஹா, ரொம்புக்குன்னே நம்மளை தண்ணி தெளித்து எழுப்பியிருக்கானே ஐயா. ஐயோ கடவுளே. ஏப்பா, அந்த பாட்டை நான் பாடலைப்பா. ஏற்கனவே பாடின பாட்டை தான்பா நான் தூக்கம் வரலேன்னு ரெண்டு வரி பாடினேன். அது ஒரு குத்தமா? என்னப்பா பலாருன்னு அரைஞ்சிட்ட? ஏற்கனவே பாடின பாட்டுன்னு எனக்கு தெரியாதா? அதை நீ சொல்லணுமா? நீ ஏண்டா அதை பாடுன? அதை சொல்லுடா வெண்ண. தெரியாமல் பாடிட்டேன்ப்பா. தெரியாமல் எப்படி பாட்டு பாட முடியும்? ஆஹா, எப்படி சொன்னாலும் மடக்கிறேன் ஐயா. ஆமாய்யா, தெரிஞ்சு தான் பாடின. தெரிஞ்சே ஏன் பாடின? அப்படின்னா குத்தம் யாரோடதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சொல்லு, அது யாரோட குத்தம்? வசமாக மாட்டிக்கிட்டேனே ஐயா. இப்போ யாரோட குத்தம் சொல்லி தப்பிக்கிறது? என் குத்தம்தான் பாடினது, என் குத்தம்தான். ஆனால் மாட்டிக்கிட்டது. ஐயோ, என்னத்தை பண்ணுறது கடவுளே. கடவுளோட குத்தம் சொல்லி எஸ் ஆகிட வேண்டியது தான். ஏப்பா, ஒன்றும் சொல்லி குத்தம் இல்லை, என்ன சொல்லி குத்தம் இல்லை. யார் செஞ்ச குத்தம் கேட்டில? கடவுள் செஞ்ச குத்தம்பா. என்னப்பா மறுபடியும் அரைஞ்சிட்ட? ராத்திரி 2 வரி பாடினல்ல, மொட்டையா ஏன் விட்ட? மூணாவதாக கடவுள் செஞ்ச குத்தம்னு பாடினீன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? முழுசாக பாடியிருந்தா எனக்கும் அந்த சந்தேகம் வந்திருக்காதுல்ல. பாட்டு பாடுறான பாட்டு, இன்னுமே ஏதாவது யோடா உடமா பாட்டு பாடினா மாவனை அவ்வளோதான் சொல்லிட்டான். ஆஹா, இவனுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரும்னு தெரிஞ்சிருந்தா அந்த வரியையும் சேர்த்து பாடியிருப்பேன் ஐயா. தூக்கம் வராமல் 2 வரி பாட்டு பாடினதுக்கு 2 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டு போயிட்டான் ஐயா. இனிமேல் பாடுறது மட்டும் இல்லை, இவன் முன்னால் பாட்டை கேட்கவும் கூடாது. சாமி, வயித்த கலக்குது. 12 மணிக்கு ஏன் கலக்குது? அதான் கலக்கிற மாதிரி பண்ணி விட்டுட்டு போயிட்டானே. எப்பா பாத்ரூம் எங்கடா இருக்குது சாமி? சுக்ரன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் பொன் வலிக்குதான்.